ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இந்த பணம் இல்லாமல் பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படிங்கிற இந்த தொடர் வீடியோ பதிவின் 20வது அத்தியாயம். இன்றைக்கி இந்த பணம் இல்லாமல் பணம் சம்பாதிப்பது, அதாவது லோ கேபிட்டல் அல்லது ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத இந்த பழைய வீடியோக்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய நான் கொடுத்து நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீங்கள் எம்ப்ளாய் பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு பணம் தேவையில்லை, இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்லை. அந்த மாதிரி சில வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், அதெல்லாம் எடுத்து பாருங்கள். இப்போ இன்றைக்கி இந்த பதிவில் 20வது எபிசோடில் பணம் இல்லாமல் பணம் சம்பாதிக்கும் முயற்சியில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த முயற்சி அப்படிங்கிற ஒரு தொடர் முயற்சி, ஒரு ப்ராசஸ், இது வந்து ஒரு என்லெஸ் ப்ராசஸ். அது அப்படியே போயிட்டுருக்கும். இந்த ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னாகும், சில பேருக்கு ஒரு மனச்சலிப்பு வந்துடும். என்னடா இது, எதுவும் நடக்கவே மாட்டேங்குது, இன்னமும் இவர் எதை சொல்கிறாரு, நாம் ஏதோ செய்கிறோம், இப்படி பண்ணி பார்த்துட்ருக்கோம். சரி, பணம் இல்லாமல் பணம் சம்பாதிப்பது எப்படின்னு யோசிச்சு பண்ணிட்டு இருந்தாலும் சரி தான், இல்லை பணமே போட்டு முதல் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி தான், இல்லை ஒரு நல்ல ஐடியா எடுத்து அதை செய்யலான்னு நினைச்சி இருந்தாலும் சரி தான், இல்லை ஒரு ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை உருவாக்கி நடத்துகிற மாதிரி தொடர் முயற்சியில் ஈடுபட்டிருந்தாலும் சரி தான், எதுவுமே நடக்க மாட்டேங்குது, ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது, இது என்ன தான் செய்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, வெற்றி பெற்ற மற்றவங்களெல்லாம் பார்க்கும்போது, ரோட்டில் போகிற காஸ்ட்லியான லக்ஸரி கார்களை பார்க்கும்போது, ஒரு ஆடம்பரமான சொகுசு அப்பார்ட்மெண்ட்ஸை பார்க்கும்போது, உங்களுக்கு ஒரு மனச்சலிப்பு, மன சோர்வு, இன்னும் நம்ம தனியாக எல்லோரும் காட்டில் விட்டுட்ட மாதிரி இருக்கேன், எல்லோரும் போயிட்டுருக்காங்களே, நம்ம பின்தங்கி போயிட்டோமோ, ஏதோ தப்பு பண்ணுறோமோ, ஏதோ சரியில்லையோ, எதனாலேயே நமக்கு முன்னேற்றம் வராமல் இருக்கோ, எதனாலேயே நம்மகிட்ட பணம் வராமல் இருக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனச்சலிப்பு ஏற்பட்டிருந்தால் உங்களுக்கான பதிவு தான் இந்த 20வது எபிசோடு. இதை சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த ஆக்டர் தனுஷ் இருக்கார்ல, அந்த அசுரன், அவர் என்ன செய்வார், அவர் வந்து அவருடைய கதையை பற்றி ஒரு பேட்டியில் சொல்லியிருந்த ஞாபகத்துக்கு வருது. தேனியிலேருந்து அவங்க அம்மா வந்து மதுரைக்கு வந்து அழைச்சிட்டு வருவாங்களாம், எப்படின்னா நடந்தே அழைச்சிட்டு வருவாங்களாம். தேனி எங்கே இருக்குது, மதுரை எங்கே இருக்குது, எவ்வளோ தூரம், எத்தனை கிலோமீட்டர்ஸ், நடந்தே கூட்டிகிட்டு வருவாங்களாம். அப்படி நடந்தே வரும்போது தனுஷ் வந்து சின்ன பையன், அவர் வந்து கேட்பார், அம்மா ரொம்ப டயர்டாக இருக்குது, எப்போ நம்ம ஊர் போய் சேருவோன்னு கேட்கும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்களா, இல்லைப்பா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம், இதோ இந்தோ இருக்குது மதுரை, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இதே மாதிரி அனுபவம் வந்து எனக்கும் ஏற்பட்டிருக்கு, அது வேறு மாதிரி ஏற்பட்டு. என்ன, நான் வந்து ஸ்கூலில் சின்ன வயசு திருச்சியில் படிச்சுட்டு இருந்தேன், திருச்சியில் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து முதல் ட்ரெயினில் போயிட்டுருந்தோம், அப்புறம் பஸ் சர்வீஸ் வந்தது. நாங்கள் அந்த கே கே நகர் அப்படிங்கிற பகுதியில் தான் இருந்தோம். அப்போல்லாம் வந்து கே கே நகர் அப்படிங்கிறதே உருவாகலை, அதுக்கு பேர் வந்து தென்புற நகர் அப்படின்னு தான் அந்த பகுதியில் உள்ள குடியிருப்புக்கு பேர். அப்புறம் தான் கே கே நகர் வந்தது. அப்போ நாங்கள் வந்து பஸ்ஸு முத ஒரு நாள் பஸ்ஸு, ஒரே ஒரு பஸ்ஸு வந்தது. அப்படியே ஒரே ஒரு பஸ்ஸு வரும்போது அது பட்டாசெல்லாம் வெடித்து பிரமாதமாக கொண்டாடணும். அந்த பஸ்ஸு நம்பரும் பேர் இன்னும் ஞாபகத்துக்கு இருக்குது, 76 அப்படிங்கிற அந்த பஸ்ஸோட நம்பர், ரூட் நம்பர் 76. ஸோ அந்த பஸ் கம்பெனியோட பேர் வந்து NBAG அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஸோ அந்த பஸ்ஸுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பஸ் பெரும்பாலும் வராது, பிரேக் டவுன் ஆகிரும். போகும்போது பஸ்ஸு வரல, நின்று போச்சு அப்படின்னா நம்ம திரும்பி வீட்டுக்கு வந்துடலாம், லீவ் போட்டுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் படிக்கிற ஸ்கூல் வந்து திருச்சி ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கும் ஒரு மிஷினரி ஸ்கூலு. அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது 4:30 ஸ்கூல் விடுவாங்க, எல்லோரும் நடந்தே தான் ரயில்வே ஜங்ஷன் வருவோம். ரயில்வே ஜங்ஷன் வந்து அங்கே பஸ்ஸுக்கு கிளம்பலாம் அப்படின்னு போகும்போது பஸ் வராது. நின்று பார்ப்போம், 5:30 ஆகிடும். அப்போ தான் யாராவது சொல்லுவார், அம்மா அந்த பஸ் வந்து அங்கே ரிப்பேரை நின்றுட்டுருக்கு, பிரேக் டவுன் பஸ்ஸு, பிரேக் டவுன் பஸ்ஸு வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அங்கே கூட நின்றுட்டுருக்க அந்த பெண்கள்லாம் டீச்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப கவலைப்படுவாங்க, 2 நிமிஷம் தான் கவலைப்படுவாங்க. அப்புறம் வந்து வாங்க போகலாம், இன்றைக்கி நடராஜா சர்வீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிப்போம். நடக்க ஆரம்பித்தா வீடு வந்து சரி கிட்டத்தட்ட வந்து ஒரு 18 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 18 கிலோமீட்டர்லாம் அடிக்கடி மாதத்தில் ஒரு 20 நாள் நடந்திருப்போம். அப்படி 18 கிலோமீட்டர் நடந்ததெல்லாம் ரொம்ப, அந்த வயசில் அந்த காலகட்டத்தில் அப்போ கிடைச்ச ஃபுட்டில் ரொம்ப அசாத்தியமான அது செயல்பாடு, அப்படி நடந்திருக்கும். அப்போ என்ன, எங்கள் பாட்டி தான் அழைச்சிட்டு வருவாங்க ஸ்கூலுக்கு, என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், போயிடலாம் தம்பி, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இதோ போயிடலாம், இந்த வீடு வந்துடும், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படிங்கிறது தான் இங்கே கீவேர்டு. எனக்கும் அப்படி தான் இருந்தது, ஆக்டர் தனுஷ்க்கும் அப்படி தான், அதே கீவேர்டு தான் கிடைச்சது, இன்னும் கொஞ்சம் தூரம். இதே தான் நான் சொல்கிறேன், இந்த பணம் இல்லாமல் பணம் சம்பாதிக்க முயற்சி, ஒரு பிஸ்னஸாக ஒரு பிஸ்னஸ் நடத்தி ஒரு பிஸ்னஸ் மேனாக நீங்கள் வெற்றி பெற போகும் முயற்சி, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி உருவாக்கி அதை பெரிய எம்என்சி கம்பெனியை உருவாக்குறதில் நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் முயற்சி, அதில் வந்து தடைகள், இடர்பாடுகள், பிரச்சனைகள், செட்பேக்ஸு, எதிர்பாராத பிரச்சனைகள், ஹெல்த் ப்ராப்ளங்கள், எதிர்பாராத ப்ராப்ளங்களை வந்து செட்பேக் ஆகி ஒரு இடத்துல ஓஞ்சி போய் உட்காந்துருக்கும்போது உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க,
இன்னும் கொஞ்சம் தூரம்தான், நாம் அடையக்கூடிய இலக்கு இன்னும் கொஞ்சம் தூரம்தான், இன்னும் கொஞ்சம் தம் கட்டி போனோம்னா பிடிச்சிடலாம். நம்மளுடைய எல்லை, நம்மளுடைய டார்கெட் போஸ்ட், நம்ம டார்கெட், நம்ம கோல் இந்த அங்கே கண்ணு தெரியல, அங்கே தெரியுது, அதுதான் நம்மளுடைய கோல், அதை நம்ம தான் நம்ம ரீச் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம்தான். ஸோ எஸ் இட் கேன் பி அச்சீவபிள், நம்மளால் அடைய முடியும். நம்ம பின்வாங்க தேவையில்லை, நம்ம உட்காரவே தேவையில்லை, நம்ம கவலைப்படவே தேவையில்லை, நம்ம சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கோம். வேலைக்கு போகிறவன் போயிட்டு போகட்டும், சொகுசு காரில் போகிறவன் போயிட்டு போகட்டும், சொகுசு அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்கிறவன் வாழ்ந்துட்டு போகட்டும், அதை விட பெருசாக, அதை விட பெருசாக, அதையும் விட பெருசாக நம்ம சம்பாதிக்க முடியும், எதையும் விட பெருசாக நம்ம சாதிக்க முடியும். ஏன்னா நாம் அடையக்கூடிய இலக்கு இதோ இன்னும் கொஞ்சம் தூரம்தான், இதோ இன்னும் கொஞ்சம் தூரம்தான் அப்படின்னு நடைய போட்டு திரும்பி பார்க்காம எது நம்ம இலக்கோ அதை நோக்கி போயிட்டே இருந்தோம்னா டார்கெட் இஸ் ஆல்வேஸ் அச்சீவபிள். சரியான பாதையில் தான் நீங்கள் போகிறீங்க, சரியான பாதையில் தான் நான் போகிறேன், சரியான பாதையில் தான் எல்லோரும் போயிட்டுருக்கோம். அதனால் இந்த பணம் இல்லாமல் பணம் சம்பாதிப்பது எப்படின்னு கேட்டால் அது இப்படித்தான். இடர்பாடுகள் வரும்போது நமக்கு களைப்புக்கும் சோர்வுக்கும் தயக்கத்துக்கும் இடமே இல்லை, போயிட்டே இருப்போம், ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம். ஜெயித்த பிறகு நம்முடைய வெற்றி கொண்டாட்டத்தின் போது எப்படி கஷ்டப்பட்டோங்கிறத அப்போ நினச்சி பார்ப்போம். பாதி வழியில் நம்ம கஷ்டத்தை நினச்சி பார்க்க வேண்டாம், லெட் அஸ் கோ. ஸோ தொடர்ந்து இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க. புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்டேட்ஸ் வர மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து உங்களை முன்னுக்கு கொண்டு வரதில் நான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்கள் விஜய். எதிர்காலத்தில் மதுரையின் ஐடி கார்டராக வரவிருக்கும் ஊமச்சிக்குளம் பகுதியில் இந்த படத்தில் காணும் வீடு விற்பனைக்கு உள்ளது. ஊமச்சிக்குளம் என்பது மாட்டுத்தாவணியிலிருந்து மிக அருகில் இருக்கிறது. அதன் பக்கத்தில் பார்த்தால் யாதவ பெண்கள் கல்லூரி, யாதவ ஆண்கள் கல்லூரி, விகாசா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அமெரிக்கன் கல்லூரியின் புதிய கேம்பஸ் ஆகியவை இருக்கின்றன. இந்த பகுதியில் தண்ணீர் வசதி மிக எளிதாக கிடைக்கும். போர் போட்டால் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பகுதியாக இந்த விளங்குகிறதால் இந்த ஊமச்சிக்குளம் என்பது மிகவும் வரவேற்புக்குரிய ஏரியாவாக இப்போது மாறி வருகிறது. இந்த பகுதியில் பிளாட்டுகள் ஏறக்குறைய விட்டு தீர்ந்துவிட்டன. ஊமச்சிக்குளம் பகுதியில் ஊமச்சிக்குளம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து நடந்து செல்லும் தூரத்தில் இந்த வீடு இருக்கிறது. கட்டி 5 வருடமான இந்த வீடு விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. இந்த வீட்டை வாங்க விரும்புவோர் இந்த படத்தில் காணப்படும் எண்ணில் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொள்ளலாம். வீட்டை நேரில் பார்க்க விரும்புவோர் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் செய்து கொண்டு வீட்டை பார்வையிடலாம். இந்த வீடு விரைவில் விட்டு தீர்வதற்குள் உடனே முந்திக் கொள்ளுங்கள்.